இன்றைக்கு நாம் ஆயுர்வேதிக் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்ககிட்ட வெயிட் ரிடக்ஷனுக்காக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய டயட் ரெசிபி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு வேலை ஃபுட்டாக இதை எடுத்துக்கிறது வந்து நமக்கு வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் லோ கலோரிஸ் இருக்கிறதுனால நமக்கு உடல் எடை அதிகரிக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னா ரெண்டு முட்டை தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் டெய்லியுமே வந்து முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் கண்டிப்பாக டெய்லியுமே முட்டை சாப்பிட்லாம் இதில் ஃபைவ் பர்சன்டேஜ் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால உடலுக்கு வந்து ஹெல்த்து தான் கொடுக்கும் அது தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட வைட் பாட்டில் வந்துட்டு புரோட்டீன்ஸ் இருக்கனால உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் அனைத்தும் இதிலிருந்து நமக்கு கிடைக்குது முட்டையில் வந்துட்டு ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி பி சிக்ஸ் பி டுவெல் நிறைய விட்டமின் ஜிங்க்கு அயன் காப்பர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இப்படி நிறைய தாது பொருட்கள் வந்து நமக்கு முட்டையிலிருந்து கிடைக்குது உடலுக்கு தேவையான ஏழு அமினோ அமிலங்களும் இந்த முட்டையில் மட்டுமே அடங்கியுள்ளன இதுல வந்து விட்டமின் மற்றும் தாது பொருட்கள் இருக்கிறதுனால மூளை மற்றும் நரம்பு மண்டலம் திறம்பட செயல்பட உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு விட்டமின் ஏ இருக்கனால கண்புரை நோய் மற்றும் கண் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூப் நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பால் சேர்த்துருக்கிறதுனால இதில் நிறைய கால்சியம் அமௌண்ட் இருக்குது இது நம்ம கழி வழுவூட்டுறதுக்கு உதவியாக இருக்குது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால செரிமான சக்தியை தூண்டி நல்ல செரிமானம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது பூண்டு இருக்கிறதுனால உடலில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஏன்னா பூண்டு வந்துட்டு ஹை கொலஸ்ட்ரால் ஹை கொழுப்பு இருக்க இடத்த வந்து குறைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இந்த முட்டையில் இருக்கிறதுனால மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது ஒரு எக்கில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபோர் கலோரிஸ் இருக்குது எயிட் பாயிண்ட் த்ரீ கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் செவன் கிராம் ஃபேட் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது இதில் கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இது இந்த டைட் சாப்பிடும் பொழுது நமக்கு வெயிட் போடாமலும் இருக்கும் ப்ளஸ் நம்ம உடம்புக்கு தேவையான தாது பொருட்களும் விட்டமின்களும் இந்த சோப்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது டெய்லியுமே வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக நாங்கள் ஒருவேளை சாப்பாடாக வந்து ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் தான் நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம் பயிறு வகைகள் காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம் அதுக்கு பதிலாக எப்போவுமே நம்ம ப்ரோட்டீன்ஸ் தானியங்களா எடுத்துக்க முடியாதவங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சோப் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் வெயிட்டிங் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் ப்ளஸ் நம்ம உடம்புக்கு தேவையான புருதிச்சத்தும் நமக்கு கிடைக்கும் வெயிட் ரிடக்ஷன் பண்றவங்க மட்டும்தான் இது எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வெயிட் யாரெல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இது ஒருவேளை உணவாக எடுத்துக்கணும் அப்போ நமக்கு வேற எதுவும் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறதுனால இது க கம்மி கலோரிஸ் இருக்கனால வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் வெயிட் யாரெல்லாம் இல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் இது சாப்பிடலாம் நிறைய ஒரு தாது பொருட்கள் இருக்கிறதுனால உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் இது நம்ம சாப்பிடலாம்